ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராம மிஷனரி இயக்கத்தின் மூலமாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிற இந்த மூன்று நிமிடத்தில் நம்ம இரண்டு அதிகாரங்களை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம் அது என்னங்க ரெண்டு அதிகாரம் ஏசு கிறிஸ்துவுக்கு அநேக அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ரெண்டு அதிகாரத்தை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் மற்ற ஒம்பது ஆறில் நம்ம பார்க்குறோம் பூமியில் பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் பிறக்கும்போது எல்லாருமே பாவியாக பிறக்கிறாங்க பிறந்த பிறவும் அநேக பாவங்களை செய்கிறாங்க இந்த பாவங்களை எப்படி தொலைக்க எங்கே போய் கழுவ என்னங்க செய்ய எப்படி எனக்கு பரிகாரம் உண்டா நான் நிம்மதியாக இருக்க முடியுமான்னு சொல்லி அநேகர் எங்கெல்லாமோ எப்பலாமோ கஷ்டப்பட்டு தங்களை வருத்திக்கொண்டு நடக்கிறாங்க ஆனால் பூமியில் பாவங்களை மன்னிப்பதற்கு மனசுக்குமாரனாகிய ஏசு கிறிஸ்து ஒருவருக்கே அதிகாரம் உண்டு அப்படிங்கிறத அவங்க எல்லாரும் அறியாமல் இருக்கிறாங்க ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் இன்றைக்கு ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன் பூமியில் பாவங்களை மன்னிப்பதற்கு மனசுக்குமாரனாகிய ஏசு கிறிஸ்துவுக்கு அவர் ஒருவருக்கே அதிகாரம் உண்டுங்க நீங்கள் எவ்வளவு பெரிய பாவியாக இருக்கலாம் என்ன பாவமும் செஞ்சுருக்கலாம் உங்கள் மனசாட்சியை வாதிக்கலாம் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்ட அந்த ஏசு ராஜா முன்பாக நின்று மனதார அறிக்கையிடும்போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து தம்முடைய சொந்த இரத்தத்தினால் நம்ம கழுவி பரிசுத்தமாக்குவாருங்க அந்த உடனே நம்ம உள்ளத்தை நிரப்பும் பாருங்க ஒரு இனம் புரியாத சந்தோஷம் அதுதாங்க நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட என்பதற்கு அடையாளம் இந்த பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்று இன்றைக்கு இப்போவே நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு அப்பாட்டை பேசுகிற மாதிரி ஏசப்பாட்டை பேசி இசப்பா என் பாவங்களை மன்னிங்கன்னு சொன்னீங்கன்னா அவருக்குள்ள அதிகாரத்தில் உங்கள் பாவங்களை மன்னித்து தம்முடைய ரத்தத்தினால கழுவிடுவாருங்க அதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் தாங்க இன்றொரு அதிகாரத்தை குறித்து நாம் பார்க்குறோம் அதை ஏசு கிறிஸ்துவுக்கு நியாய திருப்பு செய்யும் அதிகாரத்தை பிதாவானவர் ஒப்பு கொடுத்துருக்காருங்க இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் வாழ்ந்து இறந்து ஒரு நாள் அந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வாதி தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது திருப்பு செய்யும் அதிகாரம் குமாரநாயக ஏசு கிறிஸ்துவுக்கு தாங்க ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏசு கிறிசு திருப்பு செய்யும் அதிகாரம் உடையவராய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்போது அங்கே போய் அவர்கிட்ட நிற்கிறதுக்கு முன்னாடி இப்போவே பாவங்களை மன்னிக்க அதிகாரமுள்ள அந்த இயேசு கிறிசுவுக்கு முன்பாக நாம் நின்று அவர் தொங்கின அந்த கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று நம்முடைய பாவங்களை அறிக்கைட்டோம்னா அவர் நம்முடைய பாவங்களை மன்னிச்சிருவார் அப்புறமா நம்ம நியாய திருப்பு கொடுக்கும்போது ஏசப்பாவுக்கு முன்பாக கூணி குறுகி நிற்க வேண்டியதில்லைங்க அவருடைய மார்பில் ஒரு பிள்ளையை போல சாய்ந்து கொண்டு பரலோகத்தில் என்றன்றைக்கும் அவரோடு கூட இருக்கலாங்க இந்த சந்தோஷத்தை நீங்கள் பூமியிலேயும் அனுபவிக்கணும் நித்திய நித்தியமாக அனுபவிக்கணுங்கிறதுக்காகத்தான் ஏசு கிறிஸ்து உங்கள் மேலே நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் உங்கள் வீட்டை தேடி உங்களை தேடி இன்றைக்கும் அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கிற இடத்துல உங்கள் இருதயத்தை இயேசுக்கு திறந்து கொடுத்து அப்பா என் பாவங்களை மன்னியும்னு ஏசப்பாட்ட உங்கள் உள்ளத்தை திறந்து கொடுக்கும்போது உங்கள் பாவங்களை மன்னிப்பார் உங்களுக்கு புதிய வாழ்வு தருவார் நித்திய நியாயத்திற்புக்கு நீங்கள் போகாதபடி பாதுகாத்து பரலோகத்துக்கு உங்களை கூட்டு போவாருங்க இயேசு உங்களை நேசிக்கிறார் ஏசு உங்கள் பாவங்களிலிருந்து வியாதிகளிலிருந்து இருந்து பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிக்க ஆயத்தமாக இருக்கிறார் அவரிடம் ஓடி வாருங்கள் சந்தோஷம் பெற்றுக்கொள்ளுங்கள் தேங்க்யூ